ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நம்ம கிளாஸ் லெவன் பிசினஸ் மேக்ஸ் ல தேர்ட் சாப்டர் அனாலிட்டிகல் ஜியோமெண்ட்ரி எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர்ல கொஸ்டின் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் பாக்கலாம் நம்பர் ஒன் ஃபைன் த equation ஆஃப் த circle கேட்குறாங்க சென்டர் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க Center Radius கொடுத்துட்டா ஃபார்முலான் நான் எக்ஸ் மைனஸ் ஹெச் தான் y ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் சென்டர் தான் ஹெச் கே ரேடியஸ்னா ஆர் பண்ண சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்வேஷன் கிடைக்கும் ரெண்டாவது ஆர்ஜின் கொடுத்தனால எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயரில் ரெண்டாவது கொஸ்டின் ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துட்டு சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒன்னில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்டர்ம் ஒய் டம் எதுவுமே இல்லை அப்போ சென்டர் ஜீரோ கம்மா ஜீரோ இது ஆர் ஸ்கொயர் அப்போ ஆர் ஃபோர் ரெண்டாயிரத்துல எக்ஸுக்கு பக்கத்தில் வர நம்பர் டூ ஜி ஒய்க்கு பக்கத்தில் வர நம்பர் டூ எஃப் அப்போ இதிலேருந்து ஜிஎஃப் இது சீனு கண்டுபிடிச்சாச்சு அப்போ சென்டர் ஃபார்ம்லாம் மைனஸ் ஜி கம்மா மைனஸ் எஃப் அப்படியே சைன் ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும் ரேடியஸ் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சின்னு போடணும் அதுலேயே தேர்ட் சம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் முன்னாடி நம்பர் தரக்கூடாது இப்போ எங்கள் ஃபைவ் இருக்குன்னா ஃபஸ்ட் டிவைடட் பை ஃபைவ் பண்ணி ஈக்குவேஷனை மாற்றிட்டு அப்புறமா எக்ஸுக்கு பக்கத்தில் வர நம்பர் டூ ஜி ஒய்க்கு பக்கத்தில் வர நம்பர் டூ எஃப் இது வந்து சி அப்புறமா சென்டர் ரேடியஸ் ஃபார்முலாவில் போடணும் இது இருந்தால் இது மாதிரி உள்ளே உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா டூ ஜே டூ ஜிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபார்முலாவில் சப்ஸ்டூட் பண்ணுறோம் నెక్స్ట్ ఇది ఈక్వేషన్ సెంటర్ హెచ్చు కే కొత్తాం బట్ రేడియస్ కొడుక అదికి పదే సర్కంఫరన్స్ కొత్తరు సర్కంఫరన్స్ ఆఫ్ సర్కల్ ఫార్మ్ టు 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 టుైఆర్ అప్ప అదోడ ఆన్సర్ సిక్స్టన్ పై ఫై పై క్యాన్సల్ ఆయి సెక్స్టీన్ క్యాన్సల్ అన్న ఎయిట్ అప్పుడు ఆరో వాల్యూ ఎయిట్ అప్పు ఇది హెచ్ కే ఇది ఎయిట్ను పోండి సర్కేషన్ కిచ్చి నెక్స్ట్ சென்டர் கொடுத்துட்டாங்க இட் பாஸஸ் த்ரூ ஒன் பாயிண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க சென்டரை சென்டராக எச்சிக்கமாக்கேன்னு எடுத்துக்கலாம் பட் ரேடியஸ் கொடுக்கலாம் அதுக்கு பதில் இன்னொன்று ஒரு பாயிண்ட் பாஸ் ஆகுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ சென்டருக்கும் சர்க்கிளில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தானே ரேடியஸ் அப்போ நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டோன்னா அதுதான் ரேடியஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் தோல் ஸ்கொயர் இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூன்னு போட்டால் ரூட் டூ வருது அப்புறமா எக்ஸ் மைனஸ் எச்சுரு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் போட்டால் நமக்கு வேண்டிய ஈக்குவேஷன் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் கொஸ்டின் நம்பர் ஒன்லேருந்து ஃபோர் வரைக்கும் பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் லலிதா ஸ்மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ